Hi students, so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப 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 ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்னு பார்க்க போறோம். சோ இப்போதான் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படிን பாத்தீன்னா TNPSC குரூப் 1 வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ as per அவங்க சொன்னாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுல என்ன நமக்கு ஒரு சர்ப்ரைஸ்டான ஒரு நியூஸ் அப்படிን பாத்தீன்னா மொத்தமே 49 போஸ்ட் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப கம்மியா நினைச்சாங்க மக்கள் எல்லாமே. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு டபுள் மடங்கு கிட்டத்தட்ட 92 போஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம முன்னாடி TNPSC ல எப்படி எடுப்பாங்கன்னா 1:20 ரேஷியோல தான் இருப்பாங்க. ஸோ 1:20 தான் இருப்பாங்க. இப்போ எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 1:50 எடுக்க போகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸில் மட்டுமே எவ்வளோ பேர் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 2000 பேர் பாஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 2000 பேர் பாஸ் பண்ண போகிறாங்க. அதனால TNPSC குரூப் 1 எக்ஸாமும் ஆஸ் TNPSC குரூப் 2 எக்ஸாம் மாதிரியே வந்திருக்கு. இது என்ன நம்ம நல்ல ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோனா TNPSC குரூப் 1 விட TNPSC குரூப் 2 தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் குரூப் 1 படிக்கிறவங்க இனிமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். TNPSC குரூப் 1 உங்களுக்கு தமிழ் கிடையாது. ஆனால் TNPSC குரூப் 2 தமிழ் இருக்கு. அது மாதிரி TNPSC குரூப் 1 இருக்கக்கூடிய மெயின்ஸில் இருக்கக்கூடிய மார்க் வந்து TNPSC குரூப் 2 மெயின்ஸை விட மார்க் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ சிலபஸ் கொஞ்சம் கம்மி. அதனால TNPSC குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறத விட TNPSC குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றத நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஸோ வேகன்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 போட்டிருக்காங்க. 1:50 இருக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு அதிகமான அளவுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் 30 நடக்க போகுது. நீங்கள் கடைசி அப்ளை பண்ணுற டேட் வந்து 22 ஆகஸ்ட். இப்போ TNPSC குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு போய் உடனே போய் அப்ளை பண்ணு இது பண்ணு சொல்லி மைண்டை போட்டு ப்ரெஷர் பண்ணி குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு 22 ஆகஸ்ட் வரை இருக்குது. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் TNPSC குரூப் 1 அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த TNPSC குரூப் 4 படிக்கிறவங்க TNPSC குரூப் 2 படிக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மனநிலை இருக்கலாம். TNPSC குரூப் 1 அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது ஒரே சிலபஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் படித்து முடிச்சிட்டீங்க, அதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சிட்டீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்களை சொல்கிறேன், நீங்கள் TNPSC குரூப் 1 போய் தாராளமாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். ஸோ TNPSC குரூப் 1 எங்கேயோ இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கும் சேம் சிலபஸ் தான், அதுக்கும் சேம் சிலபஸ் தான். ரொம்ப பெருசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வித்தியாசம் மாடிஃபை பண்ணி படித்தோம்னா TNPSC குரூப் 1 நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம TNPSC குரூப் 2 மெயின்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். TNPSC குரூப் 1க்கும் ஃப்ரெஷ்ஷாகவே டெய்லி வச்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வரப்போ என்ன, இப்போ TNPSC ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அடுத்தடுத்து எக்ஸாம், மறுபடியும் அடுத்து TNPSC குரூப் 1க்கப்புறம் TNPSC குரூப் 2, அடுத்து TNPSC குரூப் 4. ஒரே சிலபஸை படிச்சு வச்சுட்டு திருப்பி திருப்பி அதை படிச்சுட்டு ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு ஒரு சில சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக நீங்கள் கொஞ்சம் நல்ல கான்செப்டாக கொஞ்சம் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் போயிருவீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ். இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மைண்டுக்குள்ளே எவ்வளோ தான் நெகட்டிவ் இருந்தாலும் எவ்வளோ தான் பயம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வச்சுட்டு அடுத்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க TNPSC குரூப் 4க்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.